எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க ஸோ ஜஸ்ட் ஒரு 10 பேருக்கு மாதிரி கேட்டிருந்தாங்க கேக் இருக்கு அப்புறம் ஃபுட் இருக்கு எல்லாமே இருக்கு ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க நான் வந்து நேத்திக்கு ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக நாளைக்கு தான் ஆர்டர் நேத்திக்கு ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் அண்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதெல்லாம் நான் அப்புறம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ப்ரலைன்ஸும் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு 1 week முன்னாடியே பண்ணி வச்சிடலாம் ஆனால் நான் வந்து நேற்றுக்கு எல்லாமே இந்த வேலையெல்லாம் பண்ணேன் அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறேன் அப்புறம் நாளைக்கு வந்து என்னென்ன பண்ணுவோம் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இன்னைக்கு என்னன்னா இவங்களும் குட்டீஸும் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க ஈஸ்டருங்கிறதுனால அதுக்கான ஒரு சில கேம்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க பாட்லக் மாதிரியும் பண்ணுறாங்க என்னால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே போய் ஜாயின் பண்ண முடியாது எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது கிச்சனில் இவங்களும் குட்டீஸும் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பாட்லக்கு இன்னைக்கு ட்ரை ஜாமுன் தான் பண்ணலான்ட்டு இருக்கேன் பண்ணிட்டேன் ட்ரை ஜாமுன் நேற்றுக்கே பண்ணிட்டேன் இப்போ இன்னொரு 1/2 hour அவங்க கிளம்புவாங்க ஸோ அதுக்கு ட்ரை ஜாமுன் லாஸ்ட்டாக வந்து தேங்காயில் கோட் பண்ணணும்ல ஸோ அது மட்டும் இப்போ பண்ணணும் அது பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்து அனுப்பணும் அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் வேலையை நம்ம ஆரம்பிப்போம் நான் வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி என்னோடய ஃபோனில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ எல்லாம் ஆனோடனே இப்படி டிக் மார்க் போடணும் என்னென்ன வேலை முடிச்சது அதெல்லாம் வந்து டிக் மார்க் போடணும் ஸோ இதெல்லாம் இருந்தாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க பட்டர்ஸ்காட்ச் வந்து பட்டர்ஸ்காட்ச் ரெசிபி வந்து நான் என்னோடய சேனலில் கொடுத்துருக்கேன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் எப்படி பண்ணுறது அதோட ப்ரலைன்ஸ் அப்புறம் அந்த கேரமல் சாஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் எக்லெஸ் ரெசிபி தாங்க ஸோ அது இன்னும் செக் பண்ணலாம் அப்படின்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணிக்கோங்க அதனால தான் நான் ப்ரலைன்ஸ் ரெசிபி வந்து நேற்று பண்ணும்போது நான் எடுக்கல ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கல அதனால் ஸோ பாருங்க நான் வந்து இந்த ஜாமுன் எல்லாம் வந்து இந்த மாதிரி கப் கேக் இதில் தான் போட்டு கொடுக்க போகிறேன் ஜஸ்ட் ஒரு ப்ரெசன்டேஷனுக்காக அப்படியே கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும்ல எல்லாருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஸோ அதனால் இதில் தான் போட்டு கொடுக்க போகிறேன் ட்ரை ஜாமுனை கோட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வேணால் பவுடர் சுகரும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணேன்னா டெசிகேட்டட் கோகோனட்டில் ரோல் பண்ணும்போது அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லாவே பேலன்ஸ் ஆகுது அதாவது ரொம்ப திகட்டாது ஜாமுன் சாப்பிடும்போது நேற்றுக்கு நைட்டே நான் இந்த குலாப் ஜாமுன் எல்லாம் பண்ணிட்டேன் ஓவர் நைட் இது வந்து சுகர் சிரப்புக்குள்ளே சோக் ஆகும்போது அது நல்லா அந்த சுகர் வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி சுகர் பவுடர் சுகரில் இல்லாட்டி இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் கோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி டேஸ்ட் எல்லாமே ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நான் காலையிலேயே இந்த உருளைக்கிழங்கோட தோல் எல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் கட்லெட்டுக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்கணும்ல ஸோ 20 கட்லெட் தான் ஸோ அதுக்காக இந்த உருளைக்கிழங்கை நான் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடுறேன் ஸோ இவங்க வந்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு 34 இருக்கா சூப்பர் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஓகே குட்டீஸ்க்கு வந்து பிரெட் ஆம்லெட் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அது சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்புறம் நான் இங்கே பாருங்க இது பண்ணிகிட்ருக்கேன் என்னது கேக் பண்ணுறதுக்காக அந்த இதெல்லாம் பட்டர் பேப்பரெல்லாம் கட் பண்ணி வைக்க போகிறேன் ஸோ நம்ம கிளைண்ட் வந்து ஒரு 1 kg பட்டர்ஸ்காட்ச் கேக் தாங்க கேட்டிருக்காங்க இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக்கோட ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ அதுலேயே வந்து இந்த கேக்கோட பேஸ் ரெசிபியும் இருக்கும் ஸோ அது செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஸோ கேக்கோட பேஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து 3 tins டிவைட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இப்போது பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஜஸ்ட் ஒரு 10 minutes 170°C பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த பாக்ஸ்ல இருக்கு ஜாமுன் இருக்கு வரேன்
பரவாயில்ல, எப்போ கிளம்புறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க. டின்னர் முடிச்சுட்டு தான் வரீங்களா? அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் நான் கட்லெட்டுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேரட், பீட்ரூட், அதோட தோல் எல்லாம் வந்து நான் காலையிலேயே உரிச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து இந்த மிக்சருக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மிக்சர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. ஜெர்மனிக்கு வந்த புதுசில் ஆக்சுவலாக இது வாங்கினது கிடையாதுங்க, எங்களுக்கு கிடைச்சது. இங்கே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோன்னா ரெக்கமெண்ட் பண்ண ஆளுக்கு கிஃப்ட் கிடைக்கும். ஸோ ஒரு புக்லெட் மாதிரி கொடுப்பாங்க, அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம் எந்த கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ சூஸ் பண்ணது தான் இந்த மிக்சர். ஸோ நல்லா யூஸ் ஆகுது. ஸோ பாருங்கள், நம்ம கேக் எல்லாம் சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இப்படி 3 போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணி பேக் பண்ணோன்னா நம்ம ஃப்ராஸ்ட் பண்ணும்போது அது வந்து லேயர்ஸாக கட் பண்ணணும் அப்படின்னுலாம் கிடையாது. ஸோ அது வந்து அங்கே ஒரு 10 நிமிஷம் கூல்டவுன் பண்ண வச்சுட்டு இங்கே நான் இந்த கட்லெட்டுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப் பண்ணது அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணாங்க. இது ஒரு பாஷ் மிக்சர் தான், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லலாம், மெயினாக இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணும்போது. ஸோ சாப்பரும் இருக்குது, அதே மாதிரி பிளெண்டரும் இருக்குது, 2 அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அதில். ஸோ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி கூல்டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிளிங் ரேப் பண்ணி வைக்கலாம். நான் இப்போவே இந்த கிளிங் ரேப்பை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறதில்ல, ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லைட்டாக கூல்டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ வந்து அன்மோல்ட் மட்டும் நான் பண்ணி வைக்கிறேன். இந்த கேக் டின்ல இருந்து ரொம்ப சூடாக இருக்கும்போது க்ளோஸ் பண்ணிங்கன்னா அதோட வேப்பர் எல்லாம் இறங்கி கேக் வந்து ஒரு மாதிரி சாகி ஆயிரும். ஸோ அதனால கொஞ்சம் ஒரு வார்ம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அடுத்தது வந்து கட்லெட் பண்ணலாம். ஸோ இந்த கட்லெட்டோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் கொடுத்துருக்கேன், இதே மாதிரி ஒரு ஆர்டர் மேனேஜ்மெண்ட் வீடியோவில். ஸோ அது செக் பண்ணாதவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நம்ம கிளைண்ட் வந்து 20 கட்லெட் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது 4 பண்ணியிருக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்குங்க. அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பண்ண முடியாது, அதுக்கப்புறமான பேக்கிங் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக போகும். அதனால நான் வந்து அந்த மிக்சர் வந்து நான் இன்றைக்கே ரெடி பண்ணி வச்சுருவேன், ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். அப்புறம் 4 கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி எடுத்து ஃப்ரை பண்ணால் போதும். இது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 1 வீக் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம், அப்புறம் எப்போ தேவையோ எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து அந்த மாதிரி பண்ணது கிடையாது, எப்போவுமே ஆர்டருக்கு முன்னாடி நாள் இது செஞ்சு வச்சிருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நான் வந்து இந்த ரஸ்மலாய்க்கான அந்த பால் பண்ணுறதுக்காக ஒரு பாலை வந்து நான் வேக வச்சுருக்கேன், ஒரு சாஸ்பேனில் வேக வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோஸ் எல்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு, அதை வந்து நான் மேஷரில் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் கட்லெட்டில் ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் போயிட்டுருக்கு இப்போது. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் பட்டர் மசாலாக்கான பேஸ் கிரேவி, ஆனியன் டொமேட்டோ பேஸ் கிரேவி இருக்குல்ல, ஸோ அது பண்ணுறதுக்காக ஆனியன் தக்காளி அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி அந்த பேஸ் கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுவேன், அப்புறம் 4 வந்து அந்த ஃபினிஷிங் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கான தக்காளி எல்லாம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ரபடி தானே. இந்த பக்கம் இன்னொரு பாத்திரத்தில் பால் பாயில் பண்ண வச்சுருக்கேன், இது வந்து ரசமலாய்க்கு அந்த ரசகுல்லாஸ் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக இந்த பாலை திரிக்கணும்ல, ஸோ அதுக்காக நான் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து லெமன், அப்படி இல்லாட்டி கர்ட், அப்படி இல்லாட்டி நார்மல் வினிகர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கட்லெட் மிக்சர் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு 4 டிவைட் பண்ணி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடுறேன். பாத்திரத்துக்குள்ளேயே இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி சாகி ஆகும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே, அதுக்கப்புறம் அது ஷேப் பண்ண வராது. இப்படி பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோன்னா அது கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஆறி
அதை ஷேப் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து பன்னீர் பட்டர் மசாலா கேட்டிருந்தாங்க, அதுக்கான பேஸ் கிரேவி தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஆனியன் டொமேட்டோ யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ இதுவுமே வந்து ஒரு மாதம் வரைக்கும் ஜிப்லாக்ல போட்டு ஃப்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், ஒரு 2 tablespoon ஆயிலில் ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறம் இஞ்சி பூண்டு துருவினது. ஸோ இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க, இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லிஸ்ங்க, அது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். வரமிளகா ஃப்ரை ஆனோடனே ஒரு 3 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகணுங்க, குக் ஆகாமல் அடுத்த இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஸோ வெங்காயம் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டாக் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு குட்டி ரூம் இருக்குது, அந்த ரூமில் வந்து ஹீட்டர் கிடையாது. தெரியாதனமாக நான் சுகர் பவுடர் சுகர் எல்லாம் அந்த ரூமில் வச்சுட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சுகர் எல்லாம் நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி பாயசம் ரப்டி எல்லாம் பண்ணும்போது தான் அதை யூஸ் பண்ணி எப்படியோ ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்குள்ளே ஒரு 5 தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். அது வந்து நல்லா தக்காளி வந்து நல்லா குக் ஆகணும். தக்காளி குக் ஆகிற டைமில் இந்த பால் திரித்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதில் இருந்து தண்ணியை செப்பரேட்டாக வடித்து எடுத்து அதுக்கப்புறம் இந்த மில்க் சாலிட்ஸை இப்படி நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கேன். ரசகுல்லாக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்புங்க. ஒரு 10 நிமிஷம் ஆச்சும் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அது வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும், ரொம்ப ஹார்டானா இந்த ரசகுல்லாவும் வந்து ரொம்ப ஹார்டாக வரும். ஸோ இதை வந்து ஷேப் பண்ணி வச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே தக்காளி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்குன்ட்டு. அப்புறம் நான் கேஷ்யூஸை வந்து தண்ணிக்குள்ளே கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு 1/2 hour மாதிரி. ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஆற விட்டுட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்குள்ளே இங்கே வந்து அந்த ரசகுல்லா குக் பண்ணுறதுக்கு சுகர் வாட்டரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டு அது வந்து அங்கே பாயில் ஆகட்டும். மீன்வைல் செஷ்வான் சாஸுக்கு ரெட் சில்லீஸ்லேருந்து அந்த விதை இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது காஷ்மீரி ரெட் சில்லிஸ் தாங்க. இது நல்லா கலரும் கொடுக்கும், அதே மாதிரி காரமும் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். பட் உங்களுக்கு வேணும்னா 1/2 வந்து காஷ்மீரி ரெட் சில்லிஸ் எடுத்து 1/2 நார்மல் ரெட் சில்லிஸ் எடுத்துக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். ஏன்னா நம்ம செஷ்வான் சாஸோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து இந்த ரெட் சில்லி தான். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ரசகுல்லாக்கு அந்த சுகர் வாட்டர் பாயில் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இங்கே நம்ம ஷேப் பண்ணி வச்சுருந்த அந்த மில்க் சாலிட்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் குக் ஆகணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரசகுல்லாஸ் எல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ க்ளோஸ் பண்ணி நம்ம 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். ஸோ ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ரசகுல்லாஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்ட்டு, செம்மையாக பெருசாயிருக்கு. ஸோ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு, அந்த சூட்லேயே இது இருக்கட்டும். அப்புறம் எனக்கு வந்து ஒரு சின்ன பிரேக்குங்க இப்போது. ஸோ நான் வந்து இந்த மொரிங்கா டீ பண்ண போகிறேன், அப்புறம் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் ஆக்சுவலி இப்போ லன்ச் டைம் ஆயிடுச்சு. ஓகே, நான் ஒரு சின்ன ஒரு 15 minutes பிரேக் எடுத்து மறுபடியும் கொஞ்சம் எனர்ஜி கெயின் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டர் வேலையெல்லாம் பார்க்கலாம். நம்ம டீசீட் பண்ண அந்த ரெட் சில்லிஸை ஒரு 1/2 hour மாதிரி சுடு தண்ணிக்குள்ளே சோக் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். மினிமமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் 1/4 cup அளவுக்கு எண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய எண்ணெய் தேவைங்க. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் செலரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். மீன்வைல் இந்த வெஜ் மஞ்சூரியன் கேட்டிருந்தாங்க. ஸோ வெஜ் மஞ்சூரியனுக்காக அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இதில் சாப் பண்ணிகிட்டு இருக்கேன். கேரட், கேபேஜ், பீன்ஸ் அதெல்லாம் தாங்க ஆட் பண்ண போகிறேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பூண்டோட கலர் வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மிதமான சூட்டில் ஒரு 15 நிமிஷம் ஆச்சு இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை விட்டுடலாம். அப்புறம் நூடுல்ஸ் கேட்டிருக்காங்க, நமக்கு 15 நிமிஷம் டைம் இருக்குல்ல, ஸோ அந்த டைமில் இந்த நூடுல்ஸ்க்கான வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி வச்சிடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த செஷ்வான் சாஸ் ஓப்பன் பண்ணி இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சர்க்கரை. சர்க்கரை வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்காதுங்க, ஆனால் அந்த ஃப்ளேவரை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போதும். அப்புறம் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், அப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போதுங்க. அப்புறம் கொஞ்சம் பெப்பர் பவுடர், ஸோ ஒயிட் பெப்பர் பவுடர் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பிளாக் பெப்பர் கூட ஓகே தான். இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து எஸ்ஸிக் அப்படின்னு விற்பாங்க, ஸோ அது தான். அப்புறம் எனக்கு கொஞ்சம் உப்பு தேவை இருந்தது, அது மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மாதிரி மறுபடியும் இதை வந்து குக் பண்ணி எடுத்துடணும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான செஷ்வான் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் தோசை இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து நமக்கு செஷ்வான் நூடுல்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஸோ அதை வந்து அந்த பக்கம் ஆற விட்டுட்டு இங்கே வந்து நான் கட்லெட்டுக்கான அந்த கோட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து மைதா கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ண தண்ணிங்க, அதில் இந்த கட்லெட்டை ஷேப் பண்ணி அதை டிப் பண்ணிவிட்டு அப்புறம் கம்ப்ளீட்டாக பிரெட் க்ரம்பில் கோட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வைப்பேன். ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு ஃப்ரை பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே 3 லேயர்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லேயர்ஸ்க்கு நடுவுலையும் கிளிங் ஃபாயில் வச்சு அதுக்கப்புறம் ஸ்டாக் பண்ணேன். அப்போ தான் ஒன்றுக்கொன்று இது ஒட்டாமல் இருக்கும். ஸோ அந்த டாப் லேயரும் வந்து இந்த மாதிரி கிளிங் ஃபாயிலில் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். ஸோ முன்னாடி நாளே பண்ணி வச்சிட்டோன்னா நாளைக்கு ஜஸ்ட் எடுத்து ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இதை உள்ளே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உடனே கேக் வேலையோ ஆரம்பிச்சிட்டேன். கேக்கோட ஒரு லேயரை இப்படி பேஸில் வச்சுட்டு அதை வந்து நல்லா சுகர் அண்ட் வெனிலா சிரப்பில் சோக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லேயர் இப்படி விப்க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சொன்னல ப்ரலைன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன்ட்டு. ஸோ அது வந்து இது தான். ஸோ அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இன்னொரு லேயராக இதுக்கு மேலே இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக கேரமல் சாஸும் வேணுங்க இந்த கேக்குக்கு. நான் அது பண்ணல, ஏன்னா ஒரு தீம் பேஸ்ட் கேக் தான் கேட்டிருந்தாங்க டிராக்டர் டீமில். ஸோ நம்ம வந்து அந்த கேரமல் சாஸ் பண்ணோன்னா அது ட்ரிப்பாக வந்து ஆட் பண்ண முடியாது இதில், அதனால் நான் அது பண்ணலை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இன்னொரு லேயர் விப்க்ரீம் வந்து இதில் ஆட் பண்ணி அது ஃபுல்லாகவே இப்படி கவர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 2 லேயர்ஸும் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பட்டர் க்ரீமில் கோட் பண்ணேன். ஸோ யூஸ்வலாக வந்து பட்டர் க்ரீம் இல்லைங்க, விப்க்ரீம் தான் பண்ணணும் பட்டர் ஸ்காட்ச் கேக்குக்கு. ஆனால் இது தீம் பேஸ்ட் கேக்குங்கிறதுனால நான் பட்டர் க்ரீமில் பண்ணேன். அப்போ தான் நான் பண்ண அந்த ஃபாண்டன்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து நல்லா நிற்கும் இந்த கேக்குக்கு மேலே. ஸோ கிராஸ் நாசல் எடுத்து க்ரீன் கலரில் ஃபுல்லாக சுற்றி இப்படி கிராஸ் மாதிரி பைப் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன் தாங்க. ஸோ இந்த கேக் பண்ணிகிட்ருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம தலைவரும் குட்டீஸும் வந்துட்டாங்க. இந்த கேக்கில் க்ரீம் ஒர்க் இவ்வளோதான். ஸோ இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறேன். நாளைக்கு வந்து ஃபாண்டன்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் மேலே வச்சிடலாம். ஸோ வீட்டுக்கு வந்தோடனே நான் கையோட கூட்டிட்டு வந்துட்டாங்க வெளியே. என்னன்னு கேட்டா ரொம்ப நேரமா கிச்சன்லயே இருக்க ஒழுங்கா சாப்பிட்டு இருக்க மாட்டேன், சாப்பிட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ டைம் வந்து 8 மணி ஆனாலும் எவ்வளவு வெளிச்சம் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சுல, சோ இனிமே வந்து நிறைய நேரம் வெளிச்சம் இருக்கும், ஜாலி ஒரே ஜாலி நமக்கு. சோ இதுதாங்க சம்மரோட ஒரு ஸ்பெஷாலிட்டினா இதுதான். நைட் ஒரு 9:30 வரைக்கும் எல்லாம் வெளிச்சம் இருக்கும் ஒரு ஜூலை ஆகஸ்ட் டைம்ல. ஸோ அதுதான் இப்போ வந்து வெளியே கூட்டிட்டு போய் இங்கே தான் பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் தான், ஒரு குட்டி கடை. ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு வாட்டி நாங்கள் போயிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு சின்னதாக ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவோம். ஸோ இவங்க தான் வந்து சொல்லி இப்போ நாங்கள் கிளம்பி இருக்கோம் குட்டீஸ். ஆமா இன்னைக்கு ஒரே ஜாலி, டாட்டூ, சாக்லேட்ஸ், லாலிபப்,
எல்லாமே கடிச்சுதா? சரி ஓகே, நாங்க அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன். இவங்க வந்த டைமில் கரெக்டாக என்னோடய கேக் வேலையெல்லாம் முடிஞ்சுது. அப்புறம் டின்னருக்கு என்னன்னு கேட்டால் நான் தோசைன்னு சொன்னேன். ஸோ தோசையெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கையோட வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடுங்க. இது ஒரு குட்டி டோனர் ஷாப் மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ஃபலாஃபல், ரேப்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும், பீட்ஸாஸும் கிடைக்கும். ஸோ நான் வந்து இந்த டோனர் ஃபலாஃபல் தாங்க ஆர்டர் பண்ணேன். ஆனால் இது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சாப்பிட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ஆர்டர் பண்ணுறேன். அப்புறம் குட்டீஸ்க்கு வந்து பீட்ஸா, இவங்களும் வந்து டோனர் ஃபலாஃபல் தான் ஆர்டர் பண்ணாங்க. ஸோ இது தான் நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். எங்கள் பார்த்தீங்களா எப்படி சாப்பிட்றாங்கன்ட்டு, என்னடா வாய் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கேன். முதல் வாட்டி இது வாங்கியிருக்கேன், எனக்கு இது பண்ண தெரியல, சாப்பிட தெரியல. நான் இப்போ வேறு ஏதாவது பண்ண சொல்லுவேன். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க எப்போவுமே ஆர்டர் பண்ணுறது ஆர்டர் பண்ணிப்பாங்களான்னு பண்ணேன். ஆனால் சாப்பிட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சாப்பிட்றது டேஸ்ட் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. வாயில் இப்படி சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கு, ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பர்கர் இவ்வளோ பெரிய பர்கர் இருந்தால் எப்படி, அதே மாதிரி தான். என்னென்னா இங்கே காரம் இல்லை, ஸோ காரப்பொடி போட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். காரப்பொடியா? சரி, கொஞ்சம் கம்மியாக போட்டு காரப்பொடி சாப்பிட்டு. அவந்திகா ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிக்க போகிறா, குட் கேர்ள். அன்ஷிகா சீக்கிரம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகணும். நான் சாப்பிட்டாச்சு. சரி சாப்பிட்டு சாப்பிட்டு. ஜூஸ் எல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஓகே, இன்னைக்கு ரொம்ப குளிராக இருக்கு வெளியே, சளி பிடிச்சிரும். சரியா, இன்னொன்று சாப்பிட்ணும். ஓகே, இல்லாட்டி நைட்டு உனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். சரியா, சாப்பிடுடா, குட் கேர்ள். நீ சரி சீக்கிரம் சாப்பிட்டுதா, அதுக்கப்புறம் பார்ப்போம். சரியா, ஃபஸ்ட்டு சாப்பிட்டுதா. சரியா, ஃபாஸ்ட். அப்படி ஒரு வழியாக சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த செஷன் சாஸும் நல்லா ஆறி இருக்கு. ஸோ இதை வந்து ஒரு பாட்டிலுக்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து நிறைய ஆயில் ஆட் பண்ணி பண்ணியிருக்கிறதுனால ஒரு 3 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இதில் கொஞ்சம் நம்ம நாளைக்கு நூடுல்ஸ் பண்ண யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் செஷன் தோசை அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரஸ்மலாய் இருக்குல்ல, அந்த மலாய் இருக்குல்ல, ஸோ அது வந்து கொஞ்சம் ஆறி இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி நம்ம பண்ணி வச்ச அந்த ரசகுல்லாஸ் எல்லாம் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சூடாக ஆட் பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த ரசகுல்லாஸ் எல்லாம் அந்த பாலை வந்து நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். இதை பால்குள்ளே ஆட் பண்ணோன்னே பாருங்கள், ஃப்ளோட்டாய் அப்படியே மேலே நிற்கிதில்ல. ஸோ அப்படின்னா இந்த ரசகுல்லாஸ் எல்லாம் நல்லா லைட் அண்ட் ஃப்ளஃபியாக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுவே வந்து சிங்க் ஆகிடுச்சு அப்படியே உள்ளே போய் இருக்குது அப்படின்னா இந்த ரசகுல்லாஸ் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அவ்வளோ ஃப்ளஃபியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம இன்னைக்கு பண்ண ரசகுல்லா வந்து நல்லா பர்ஃபெக்டாக குக் ஆகி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. அதனால தான் இப்படி ஆட் பண்ணோன்னே பாருங்கள் மேலே ஃப்ளோட் ஆகுது. இந்த பாலில் வந்து லைட்டாக நான் வந்து இந்த குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கேன், அதுதான் இந்த கலர். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் வரும். நான் என்னென்ன பண்ண, எப்படி ஆர்டர் டெலிவர் பண்ண அதெல்லாம். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.